ஜெபரன் சேலத்தில் நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பேசிய எடப்பாடி அதிமுகவை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது மக்களை ஏமாற்றி கொள்ளைப்புற வழியாக ஆட்சிக்கு வந்துள்ளது திமுக இன்னும் இரண்டு வருடங்களில் திமுக ஆட்சி முடிவுக்கு வரும் மீண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் அப்போது நாங்கள் இதையெல்லாம் கவனித்துக் கொள்வோம் என்றும் அதிமுகவின் மீது போடப்படும் பொய் வழக்குகளை சட்டப்படி நாங்கள் சந்திப்போம் என்றும் வலிமை சிமெண்டாம் நாங்கள் என்ன வலிமை இல்லாத சிமெண்ட் கொடுத்தோமா மத்திய அரசு அறிவித்தபடி ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற முறையில் திரு மோடி அவர்கள் திமுக ஆட்சிக்கு இறுதிமணி அடிப்பார்கள் என்றும் சேலம் என்றுமே அது வந்து அதிமுக கோட்டை தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் காலத்திலும் சரி புரட்சி தலைவி அம்மா அவர்களின் காலத்திலும் சரி இப்போதும் சரி எப்போதும் சரி சேலம் அதிமுகவின் கோட்டை அதிமுகவை வீழ்த்த எந்த கொம்பனாலும் முடியாது எங்களை யாராலும் அசைக்க முடியாது ஏன் ஒரு தொண்டனை கூட அவர்களால் தொட்டு பார்க்க முடியாது திமுக அரசு தங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள் 500க்கும் மேற்பட்ட தேர்தல் வாக்குறுதிகளை வாரி வழங்கினார்கள் ஆனால் இன்று வரை அந்த வாக்குறுதிகளில் நிறைவேற்றப்படவில்லை இது தொடர்பாக அதிமுக பலமுறை குரல் கொடுத்தும் விடியாத அரசுக்கு செவி சாய்க்கவில்லை அவர்களுக்கு எதிராக தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது கடந்த ஆண்டு எங்கள் ஆட்சியில் வழங்கியது போல அடுத்த ஆண்டும் பொங்கலுக்கு ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 2500 ரூபாய் வழங்க வேண்டும் தமிழகத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு தொகை தமிழக அரசு வழங்க வேண்டும் அதிமுகவினர் மீது எத்தனை வழக்கு போட்டாலும் நாங்கள் அஞ்சப்போவதில்லை எத்தனை சட்ட ரீதியாக வழக்குகள் போட்டாலும் அதை சந்திக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வீடுகளில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்தினால் நாங்கள் பயப்பட மாட்டோம் எங்கள் ரத்தத்திலேயே வீரியம் ஊறி போயிருக்கிறது அதிமுகவை வீழ்த்த நினைத்தால் வீழ்ந்து போவார்கள் அழிக்க நினைத்தால் அடையாளம் தேவையாமல் போய்விடுவார்கள் தேர்தல் வாக்குறுதியை திமுக அரசு விரைந்து நிறைவேற்றவில்லை எனில் அதனை மக்கள் மன்றத்தில் கொண்டு சேர்ப்போம் போராட்டங்கள் நடத்துவோம் அதிமுக மீது அவதூறு பரப்பினால் தக்க பதிலடி கொடுப்போம் எங்களை தொந்தரவு செய்தால் எதையும் சந்திக்க நாங்கள் தயார் நிலையில் இருக்கிறோம் திமுகவின் எத்தகைய அச்சுறுத்தலுக்கும் நாங்கள் அஞ்சப்போவதில்லை ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி எங்களுடைய மக்களின் பணி தொடரும் அதிமுகவை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது தொண்டனை தொட்டுக்கூட பார்க்க முடியாது அது விபரீதமாக முடியும் 7 மாத கால திமுக ஆட்சியில் மக்கள் பெரும் துன்பப்பட்டு வருகின்றார்கள் மக்களை ஏமாற்றி கொள்ளைப்புறத்தில் தான் திமுக ஆட்சிக்கு வந்துள்ளது என்று அனைவரும் தற்போது அறிந்து கொண்டார்கள் எனவே அவர் தெரிவித்த அப்படின்னு சொல்லி தெரிவித்ததோடு அத்தோடு மத்திய அரசு அறிவித்தபடி ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற முறையில் திமுக ஆட்சி முடித்து வைக்கப்படும் எங்கள் தலைவர் மோடி அதை சிறப்பாக செய்து முடிப்பார் எனவே திமுக அரசு இன்னும் 2 வருடங்கள் மட்டுமே இருக்கும் என்று அதிரடியாக எடப்பாடி கூறியிருப்பது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இத்தனை பெரிய ஊழல்கள் முறைகேடுகள் செய்து ஆதாரத்துடன் சிக்கிய எடப்பாடி எப்படி இவ்வளவு தைரியமாக மக்களுக்கு மத்தியில் பொதுவெளியில் தன்னுடைய வாக்குறுதிகளை விஷயங்களை செய்தியாளர் சந்திப்பில் பேச முடிகிறது என்று அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் சார்ந்து உங்களுடைய மேலான அபிப்பிராயங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க மேலும் இது போல புதிய தகவல் தினம் சேனல் தொடர்ந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வியூவர்ஸ்